ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து திடீர்னு ஒரே நாளில் வந்து 25 ப்ளவுஸ் கிட்ட ஆர்டர் வந்துருச்சு. அது எப்படி அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் இருக்க போது. இந்த சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஈவினிங் போல் ஒரு 7:30 மணிக்கு நான் வந்து எல்லா ப்ளவுஸையும் கட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காரல அப்படின்னா மிஷினில் உட்காந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ஒரு பாதி ப்ளவுஸாக அது முடிச்சிருப்பீங்க. அப்போ வந்து நீங்கள் ரெகுலராக தைக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ஆர்டர் வந்து எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா, ஒரே ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு டிசைன் வச்சு நான் தச்சு கொடுத்துருந்தேன். அந்த டிசைன் வந்து ஏற்கனவே நான் ரெண்டு மூணு தடவை வந்து கஸ்டமருக்கு வச்சு கொடுத்துருக்கேன். அந்த டிசைன் பிடிச்சி போய் தான் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து எனக்கு வந்து கொடுக்க வந்தாங்க. இப்படி தான் வந்து இந்த ஆர்டர் வந்துச்சு. நான் வந்து ஒரு இந்த 25 ப்ளவுஸும் ஒரே ஆளுக்குள்ளது கிடையாது, பக்கத்து ஊரில் உள்ளவங்களோடது. இங்கேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது ஊர். அவங்க வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் கொண்டு தந்தாங்க. தந்துட்டு அது போக எனக்கு வந்து திங்கக்கிழமை ஈவினிங் வந்து வேணும்னு கேட்டிருக்காங்க. நான் அந்த 25 ப்ளவுஸையும் நான் எப்படி முடிக்கிறேன், டைம் மேனேஜ் பண்ணி அப்படிங்கிறதா அந்த வீடியோவில் இருக்க போது. ப்ளவுஸ் எல்லாமே ஆர்டர் வந்தவுடனே நான் பண்ண ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, எல்லா ப்ளவுஸ்க்கும் லைனிங் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டேன். ரெண்டு ப்ளவுஸ் மட்டும் நமக்கு வந்து மாடல் ப்ளவுஸு, மற்றது எல்லாமே நார்மலாக தைக்கிறது தான், எல்லாமே லைனிங்கு. அதனால் நான் வந்து முதல்ல வந்து எல்லாத்துக்கும் லைனிங் இருக்கா, அவங்க கொடுத்தவங்க எத்தனை பேர் வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி லைனிங் வந்து நம்மக்கிட்டையும் கொடுக்காதவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லா ப்ளவுஸ்க்குமே எனக்கு லைனிங் இருந்துச்சு வீட்லேயே, நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து மொத்தமாகவே நான் வெட்டி வச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு கிடைச்சி இருக்கிறது வந்து சனி ஃபுல்லாக, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக, அப்புறம் திங்கக்கிழமை ஈவினிங் வந்து நம்ம ப்ளவுஸை கொடுக்கணும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது. எல்லா ப்ளவுஸுமே கொடுக்கணும். எல்லாமே ஒரு கோயில் கொடைக்காக தைக்க கொடுத்தது. ப்ளவுஸ் கொடுத்ததில் வந்து ஒரு பாதி பேர்கிட்ட எனக்கு வந்து புதுசாக அறிமுகமானவங்க தான், பாதி பேர் வந்து ஏற்கனவே என்கிட்ட கொடுக்குறவங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் தைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு சில கஸ்டமருக்கு. இன்னொன்று, ஃபஸ்ட் டைம் தைச்ச எல்லா ப்ளவுஸுமே எல்லாருக்கும் வந்து ஃபிட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஒவ்வொரு சைஸில் ஒரு ப்ளவுஸ் இருந்துச்சு. அதனால் நான் எல்லாமே முதல்ல வந்து கட் பண்ணி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து சனி நேரம் மட்டும்தான் இருக்குது. திங்கக்கிழமை வந்து எல்லா ப்ளவுஸ்க்கும் மதியத்துக்குள்ளே முடித்தா தான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஊக்கு வச்சு நம்ம கையில் கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து ஹெல்ப்புக்கு ஆள் கிடையாது. வீட்டு வேலையுமே நான் தான் பார்த்துட்டு இந்த ப்ளவுஸையுமே நான் வந்து முடிக்கிறேன். நானே எல்லாமே பார்க்குறதுனால கொஞ்சம் வந்து முன்னாடியே ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் வெள்ளிக்கிழமை வந்து கொடுத்துட்டு அவங்க போனதுக்கப்புறமே ஒரு 7:30 மணி இருக்கும், அப்போமே வந்து உட்காந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் அந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே வெட்டி முடிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 11:30 ஆயிடுச்சு. ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா, ஒவ்வொரு ப்ளவுஸும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டு, ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் ஒவ்வொரு ஆல்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து வெட்டணும். அதனால் கொஞ்சம் வந்து வெட்டுறதில் தப்பு பண்ணிட்டாலும் நமக்கு வந்து ப்ளவுஸில் வந்து பிரச்சனை ஆயிரும். அதனால் கொஞ்சம் வந்து நான் நிதானமாக வெட்டினேன். அன்றைக்கி நைட்டே வந்து நார்மலாக, அதாவது சின்ன சைஸ் ப்ளவுஸாக இருக்கிறதெல்லாம் முதலே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி நான் வந்து டைரியில் எழுதிக்கிட்டேன். இந்தந்த ப்ளவுஸ் வந்து இந்தந்த டைமில் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதையும் நோட் பண்ணி வச்சுட்டு நான் நைட்டு வந்து தூங்கியாச்சு. சனிக்கிழமை காலையில் நான் எழுந்திரிச்சதுலேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கணும். இப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி திடீர் ஆர்டர் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக எடுப்பீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஆள் இருக்குது, நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆள் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, இல்லைனா நீங்கள் வந்து எடுப்பீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 25 ப்ளவுஸுமே நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு ப்ளவுஸ் மட்டும் நமக்கு வந்து டிசைன் ப்ளவுஸ் இருக்குது. அந்த ரெண்டு டிசைனுமே நான் ஒரு கஸ்டமருக்கு வந்து அடித்து கொடுத்த டிசைனை வந்து அவங்க பார்த்துட்டு அந்த டிசைன் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதையுமே நம்ம பண்ணணும். அது வந்து எப்போ ரெகுலராக அடிக்கிறதுனால நமக்கு வந்து அது பழக்கமானது தான், ரொம்ப லேட் ஆகாது. நான் லாஸ்ட்டாக தைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். எப்போவுமே வந்து இந்த மாதிரி பல்க் ஆர்டர் வரும்போது நம்ம வந்து யோசிக்கக்கூடாது, எடுத்துடணும். எடுத்துகிட்டு நம்ம வந்து பண்ண முடியும். ஒரு நாள், ஒரு ரெண்டு நாள் வந்து கண்ணை முடிச்சு நம்ம உட்காந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து இதெல்லாம் தைச்சி கொடுத்துட முடியும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் வருது ரொம்ப ரொம்ப ரேரு. ஏன்னா ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் வரும், அப்படி இருக்கிற சமயத்தில் நமக்கு இவ்வளோ ப்ளவுஸ் வரும்போது நம்ம வந்து சுதாரித்து அதுக்கு தக்கன வேலையை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ப்ளவுஸ் வாங்குறதுக்கு நான் முக்கியமான காரணம் என்னென்னா, இதில் கொடுத்த நிறைய கஸ்டமர் வந்து அமௌண்ட்டுமே கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு அட்வான்ஸாக ஒரு 500 ரூபா அப்படி, அந்த மாதிரி ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்தவங்க 500 ரூபா அந்த மாதிரி அட்வான்ஸாகவே கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு இன்னுமே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம வந்து அவங்கக்கிட்ட அமௌண்ட்டுக்காக வந்து போய் நிற்க போகிறதில்ல, அவங்க வந்து முதலே கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு வரும். ஏன்னா நம்ம கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். இதனால தான் நான் ப்ளவுஸையும் கண்டிப்பாக வாங்கினேன். அதாவது அவங்களுக்கு நான் ஒரே ஒரு கஸ்டமருக்கு தச்சு கொடுத்த ப்ளவுஸின் மூலயமா தான், அந்த கஸ்டமர் மூலயமா தான் எனக்கு இந்த 25 ப்ளவுஸுமே வந்துச்சு. இதில் என்ன அப்படின்னா, ஒரு 4-5 பேர் வந்து இப்போ என்கிட்ட ரெகுலராக தைக்கிறவங்க தான், மற்ற எல்லாருமே வந்து எனக்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆனவங்க தான். அந்த அக்கா தான் கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து எனக்கு சொல்லிவிட்டு இந்த ப்ளவுஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க.
நம்ம வந்து வாங்குறத விட பெருசு என்ன அப்படின்னா, வாங்கினதை கரெக்டாக டயத்துக்கு கொடுக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். இந்த ப்ளவுஸை வந்து நான் இப்போ உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்கும்போது, நான் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நான் எத்தனை ப்ளவுஸ் தைச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு 14 ப்ளவுஸ் கிட்ட தைச்சிருக்கேன். நான் வந்து இனிமேல் நைட்டு வந்து உட்காந்து தைக்கணும். நான் இதுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு, ஏன்னா 2 நாள் வந்து நான் வீடியோவே போடல, சரியான வேலை. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே வந்து ப்ளவுஸ் தைச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் வந்து தைக்க முடியாது. சின்ன சின்ன கிளிப்பு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த டிசைன் என்ன அப்படிங்கிறதையுமே ஒரு ஃபோட்டோவாக வச்சுருக்கேன், அதை நான் வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். இதனால தான் வந்து என்னால் வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு 2 நாளாக. ஏன்னா நமக்கு வந்து பிஸியாக இருக்குது அப்படின்னா நமக்கு வாய்ஸ் கொடுக்குறது டைம் இருக்காது. அதே மாதிரி நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் அதை நான் கனெக்ட் பண்ணிவிட்டு, அதனால் கொஞ்சம் கிளிப் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் போடுறேன். இந்த வீடியோவில் கட்டிங் மட்டும் தான் இருக்கும். நான் தைக்கிற வீடியோ எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி விடுறேன். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பல்க் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா சோம்பேறித்தனை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து நல்லா சாப்பிட்டுட்டு தைக்க ஆரம்பிங்க. எப்போவுமே வந்து நம்ம வந்து தைக்கிறதுக்கு நிறைய இருக்குது அப்படின்னா நம்ம ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம லேசாக சோர்ந்து நமக்கு உடம்பு சரலை அப்படின்னா இந்த ப்ளவுஸ் எல்லாத்தையும் தைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கணும். அதனால் சாப்பிட்ற டயத்து கரெக்டாக சாப்பிட்டுட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு நம்ம எப்பவும் போல் வந்து நமக்கு வேலையை வந்து பார்க்கணும். சில பேர் வந்து நிறைய ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, தைக்கணும் அப்படிங்கிற இதிலே இருப்பாங்க. அந்த மாதிரி எப்போவுமே இருக்கக்கூடாது. நம்ம தைக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டும்தான் தைக்க முடியும். ஒரு 2 நாள் தைச்சிட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸை வந்து முடிச்சு கொடுக்க முடியாமல் போயிடும். மற்ற வேலையை கூட நம்ம வெளியில் கொடுத்து பண்ணிடலாம். இந்த வேலையை வந்து பாதியில் நம்ம கட் பண்ண ப்ளவுஸெல்லாம் யாரும் வாங்கி தைச்சி கொடுக்க மாட்டாங்க. அதனால் நம்ம உடம்பையுமே பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. என் பொண்ணுக்கும் வெள்ளிக்கிழமையே வந்து ஸ்கூல் முடிஞ்சுது. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிள்ளைங்களுக்குமே ஸ்கூல் முடிஞ்சிட்டா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லீவு விட்டாச்சு, அதனால் வீட்டில் வந்து எக்ஸ்ட்ரா வேலை தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து காலையிலே பண்ணுற வேலை வந்து ஸ்கூல் போணுச்சு அப்படின்னா நம்ம காலையில் எல்லா வேலையும் முடிச்சுருவோம். இப்போ வந்து வீட்டில் இருக்கிறதுனால அந்தந்த டயத்தில் தான் வந்து சமையலும் பண்ணுவோம். நானும் அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஸ்கூல் போகும்போது தான் ஆறி போய் சாப்பிடுவாங்க. இப்போ மாதிரி கொஞ்சம் சூடாக சாப்பிடட்டும் அப்படிங்கிறக்காக நானுமே மதியம் தான் சமையல் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணிக்கிட்டே தான் அந்த வேலையை நான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து நம்ம வீட்டையுமே கவனித்து தான் ஆகணும், நம்ம குழந்தைங்களையும் பார்த்துக்கு தான் ஆகணும், நம்ம வேலையும் நமக்கு வந்து செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் எப்போவுமே வந்து இந்த மாதிரி பல்க் ஆர்டர் வரும்போது உங்கள் பிளான் வந்து நீங்கள் வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா உங்கள் டைமை வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. இந்த டயத்தில் நான் இதுதான் பண்ணுவேன், இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து ப்ளவுஸ் எல்லாத்தையுமே தச்சு கொடுக்க முடியும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்டர் திடீர்னு வந்துச்சு அப்படின்னா எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து தைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் வர்றது வந்து ரொம்ப ரேரு. ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு வரும். இந்த மாதிரிக்கு வரும்போது நம்ம வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும். அப்போனா மட்டும்தான் அந்த கஸ்டமர் ஃபுல்லாக வந்து எப்போ வந்து இந்த அக்கா வந்து கொடுத்தாலும் தைச்சி தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அவங்களுக்கு இருக்கும். கஸ்டமரை வந்து நீங்கள் நிறைய இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. நமக்கு இருக்கிற கஸ்டமர் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்காதிங்க. அப்போனா மட்டும்தான் நமக்கு வந்து டெய்லி வேலை வந்து கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அதை மனசில் வச்சுக்கோங்க. அப்போனா மட்டும்தான் அந்த தொழிலில் வந்து நம்ம மேலே வர முடியும். நமக்கு பழைய கஸ்டமரே போதும், புதுசாக இந்த கஸ்டமர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. நமக்கு வந்து பழைய கஸ்டமர் ஒரு 2-3 பேர் போனால் கூட இந்த கஸ்டமரை வச்சு நம்ம மேனேஜ் பண்ண முடியும். நமக்கு வந்து டெய்லியுமே வருமானமும் இருக்கும். நீங்கள் எதுவுமே வந்து இப்படி தான் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா டைம் வந்து மேனேஜ் பண்ணி தைப்பீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம வந்து நம்ம இவ்வளோ வேலை செய்கிறதுனால எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வீட்டில் இருக்க வேலையோவோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களையோ நம்ம வந்து கவனிக்காமல் இருக்கக்கூடாது. அதுவுமே நமக்கு ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த நிறைய ப்ளவுஸ் வரும்போது ஒரு ப்ரெஷர் வரும், நம்ம வந்து முடிச்சுருவோமா முடிக்க மாட்டோமா, அதை வந்து வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட காமிக்கிற மாதிரி நிறைய பேர் நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி வந்து எந்த தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு வந்து நமக்கு வேலை தான். நம்ம வேலையை டைம் மேனேஜ் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக இந்த டயத்தில் நான் இந்த ப்ளவுஸ் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால வந்து எத்தனை ப்ளவுஸாக இருந்தாலும் முடிச்சிட முடியும். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பதறாமல் நான் எந்தெந்த ப்ளவுஸை வந்து எந்தெந்த டைம் வந்து தைக்க போகிறேன் அப்படிங்கிறத நீட்டாக எழுதுங்க. அந்த டைம் படி முடிச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் முன்னப்பின் ஆனால் கூட நைட்டு உட்காந்து முடிச்சுட்டு நீங்கள் படுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டெய்லி டார்கெட்டை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம குறித்த டயத்தில் வந்து ப்ளவுஸை கொடுக்க முடியும். நீங்கள் வந்து இந்த லீவில் வந்து ஊருக்கெலாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இது வரைக்கும் பிளான் பண்ணல. ஏன்னா நான் பிளான் பண்ணாலே எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்துடும், நமக்கு வந்து அந்த இடத்துக்கு போக முடியாமல் போயிடும். அதனால் இது வரைக்கும் வந்து நான் எந்த பிளானுமே வைக்கல. இனிமேல் தான் ட்ரை பண்ணணும், போகணும். இந்த வருஷமாவது ஒரு எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன். நீங்கள் வந்து டெய்லராக இருக்கேன், நான் வந்து லீவில் வந்து நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போவேன், இல்லை வேறு யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கீழே நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்களுமே ஊருக்கெலாம் போய் பிளான் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து நமக்கு வந்து போக முடியாமல் போயிருக்கா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு நிறைய வாட்டி அப்படி நடந்திருக்கு. அதனாலேயே நான் வந்து எங்கேயுமே போகணும்னு பிளான் பண்ணி போக மாட்டேன். அந்த டயத்தில் முடிவு பண்ணி அப்படியே கிளம்புறது.
உங்களுக்குமே வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவை வெளி நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.